வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் லாலிபாப். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பீசஸ் வந்து கரையில் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. லாலிபாப்னு சொல்லுங்கள், அதோட சிக்கனோட விங்ஸ்லேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. இது நான் ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். இதை நல்லா மஞ்சள்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் பீசஸாக எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் லாலிபாப்பை நம்ம மேக்னேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 teaspoon பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் தான் சேர்க்குறேன். வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நான் 2 tablespoons சேர்க்குறேன். இது வெறும் கலருக்கு தான், காரத்துக்கு இல்லை. 2 tablespoon சேர்த்துக்கோங்க. கார்லிக் பேஸ்ட் 2 tablespoons, சோயா சாஸ் 2 tablespoons ஊற்றிக்கோங்க. வந்து 1 teaspoon தேவையான salt சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மேக்னேட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து 1/4 teaspoon சேர்த்துக்கோங்க. பாருங்க, சிக்கனை நான் நல்லா மேக்னேட் பண்ணியிருக்கேன், செம்ம ஜூஸியாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் வந்து 1/2 lemon கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இது 1-30 minutes நான் அப்படியே ரெஸ்டிங் விடுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். 30 minutes இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதோட நம்ம 2 tablespoons கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 tablespoons, மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் 3 tablespoons சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. மாவு இந்த முட்டைக்கு சேர்த்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து 10-15 minutes இருந்தால் போகிறோம். ஆயில் இப்போ நல்லா ஹீட் பண்ணோடனே நம்ம ஒன்றானா பொறிச்சு எடுக்கலாம். ஒரு பேனில் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், அது நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இது போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே 5 minutes விட்டுருங்க, இப்போ திருப்பாதீங்க. அதுக்கப்புறமா 5 minutes அப்புறம் நம்ம டர்ன் பண்ணலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு, திருப்பி அடுத்த பக்கம் திருப்பியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்மளுடைய லாலிபாப். சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு. இன்னும் 2 minutes தான் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி செவந்தா போகிறோம். இதுதான் கரெக்டாக டெக்ஸ்சர். இப்போ நான் இதை எடுத்துறேன். இந்த மாதிரி 1 tissueல வச்சுருங்க. பாருங்கள், நம்ம சிக்கன் லாலிபாப்பு நான் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படியே நீங்கள் சாஸோடு வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து இதுக்கு வந்து 1 sauce செய்ய போகிறேன், அதில் போட்டும் காமிக்கிறேன். இப்போ வந்து இப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் சாஸ் தொட்டு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம லாலிபாப்பு. நான் இதோட சாஸும் இப்போ பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம சாஸோடு செய்ய போகிறோம் லாலிபாப்புக்கு. இப்போ அதே ஆயில் நான் வேஸ்ட் பண்ணல எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் காஞ்சப்புறம் பொடியாக நறுக்கின ஜிஞ்சர் கார்லிக், ஜிஞ்சர் கார்லிக் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் பொடியாக நறுக்கினால் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஃபைன் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்து நல்லா இப்போ வதக்குங்க. ஆனியன் ஃப்ளேவருக்காக இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்குங்க. சாஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனப்புறம் டொமேட்டோ கெச்சப் 2 tablespoons சேர்த்துக்கிறேன். சாஸு இது வந்து 2 tablespoons சேர்த்துக்கிறேன். இது வந்து கடைகள்லேயே கிடைக்கும். நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் இந்த செஷ்வான் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். அந்த செஷ்வான் சாஸும் 2 tablespoons சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 1 tablespoon சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கிளறுங்க. ஒரு 1 tablespoon சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக 1/2 tablespoon கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா கிளறுங்க. பாருங்கள், சாஸி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வருது. இப்படி கிளறிட்டே இருங்க.
பாருங்க நம்ம லாலிபாப்போட சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ சிக்கன் ஒரு ஒரு பீஸா போட்டுக்கலாம் பாருங்க நம்மளுடைய சாசி சிக்கன் லாலிபாப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இவ்வளவு அழகா சாஸோட மேல கோட் ஆயிருக்கு பாருங்க செம்மையா வந்திருக்கு இது மேல லாஸ்டா ஸ்பிரிங் ஆனியன் தூவி விட்டுருங்க அவளோட நம்ம சிக்கன் லாலிபாப் சுவையாக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சும்மா அருமையாக இருக்கும் இங்கே பாருங்க லாலிபாப் வாவ் டேஸ்டில் இருக்குது இப்போ நான் இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன் நம்மளுடைய சாசி சிக்கன் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் வந்து செம்ம ஜூஸியாக இருக்குது மறக்காமல் நீங்கள் எல்லோரும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள் இந்த டிஷ் வந்து பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்தி நூடுல்ஸ் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாம் ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலில் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்